ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் சிமாஸ் கிளாஸஸில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ பேசிக் கல்ஜீப்ரா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனில் ப்ராப்ளம் நம்பர் த்ரீ என்னன்னு பார்ப்போம் பார்க்கலாமா ரிசால்வ் த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன கொடுத்துருக்கு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இதுதான் இந்த ப்ராப்ளம் இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போமா ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இது வந்து ஒரு கொடராட்டிக் இக்குவேஷன் லீனியர்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு கான்ஸ்டன்ட் ஏ பை அப்படியே அந்த கான்ஸ்டன்ட் எழுதுவோம் இங்கே கொடராட்டிக் இக்குவேஷன்ஸ் இருக்கிறதுனால இங்க மேலே லீனியர் இக்குவேஷன்ஸை வச்சுக்கிட்டு கீழ் எழுதணும் அப்போ எப்படி எழுதிக்கலாம் ax எக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இதுக்கு எப்படி எழுதிக்கலாம் இது லீனியர் அதனால் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டி பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதிக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்படி எழுதிக்கலாம் ஏ எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு இந்த டேம் ஃபுல்லாக அப்படியே வரும் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு இந்த டேம் ஃபுல்லாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அந்த டேர்ம் ஃபுல்லாக வரும் டிவிடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டி இன்ட்டு அகெய்ன் அந்த டேர்ம் ஃபுல்லாக வரும் டிவிடட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆகிடும்

காமனாக எந்த டேர்ம் இருக்கோ அதை சப்ஷூட் பண்ணி இன்னொரு வேல்யூ கண்டுபிடிங்க இப்போ பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது நான் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டால் சியோட வேல்யூ வரும் ஸோ போட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் இப் எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் வரும் இது ஜீரோ வாழிடும் ஏன்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோ அதனால் என்டையர் ப்ராடக்ட் ப்ராடக்ட்னாகவும் ஜீரோ அதே மாதிரி இங்கே ஒன் போட்டான் அது என்டையர் ப்ராடக்ட் வில் பிகம் ஜீரோ ஸோ சி இன்ட்டு ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ தி implies that இது என்ன ஆயிடும் டூ இது த்ரீ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ்ன்னு வரும் இப்போ அடுத்த காமன் டேம் எது இருக்குன்னு X எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ ரெண்டு இதில் X அதனால் எக்ஸஸ் ஈக்குவல் டென்னா போடலாம் மைனஸ் டூ போடுங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ போட்டால் ஒடா எம் கேட்டீங்க இந்த பக்கம் லெஃப்ட் ஹாண்ட் சைடில் மைனஸ் டூ ஈக்குவல் டு இது ஜீரோ இது d டிஇன்ட்டு மைனஸ் டூ தோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எங்கே என்கு மைனஸ் டூ மைனஸ் ஒன் இது என்ன ஆகிடும் ஃபை இது மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் இங்கே மைனஸ் டூ இருக்கப்போ டி ஈக்குவல் டூ மைனஸ் டூ பை மைனஸ் ஃபிஃப்டின் ஆர் டி ஈக்குவல் டு டூ பை ஃபிஃப்டீன் ஸோ டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அடுத்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் டேர்ம்ஸ் இங்கே கிடையாது அதனால் என்ன பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோஎஃபிஷண்ட்டை கம்பேர் பண்ணுங்கள் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன கம்பேர் பண்ணுங்கள் லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இது இங்கே ஏ எக்ஸுன்னு இருக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோ ஸ்கொயர் வரும் ஸோ எக்ஸோ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுனா எக்ஸ் க்யூப் தான் ஹையஸ்ட் கோஃபிஷியன்ட்டு ஸோ ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட்டை நான் கம்பேர் பண்ணேன்னா ஐ வில் கெட் திஸ் ஹஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஜீரோ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ வரும் இங்கே பாருங்கள் எக்ஸோ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஸோ ப்ளஸ் சி வரும் மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் டி வரும் ஸோ திஸ் சிம்பிளைஸ் ட் நமக்கு சி வேல்யூ தெரியும் டி வேல்யூ தெரியும் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி மைனஸ் டி அப்போ மைனஸ் ஒன் பை சிக்ஸ் மைனஸ் டூ பை ஃபிஃப்டீன் இதை எல்சியை எடுத்து ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வருவது மைனஸ் த்ரீ பை டென் ஸோ ஏ வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏசி டி கண்டுபிடிச்சிட்டோம் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும் இந்த பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள் கோபிஷண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்க

மைனஸ் டூ பை ஃபிஃப்டீன் இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஐ வில் கெட் ஒன் பை ஃபைவ் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் ஸோ ஏபிசிடி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் தான் இதில் தான் அந்த ஏபிசிடி வேல்யூஸை சப்ஸ்ட்யூட் பண்ணணும் பண்ணால் என்ன வருது ஏக்கு பதிலாக ஐஎம் சப்ஸ்டியூட்டிங் மைனஸ் த்ரீ பை டென் எக்ஸ் ப்ளஸ் பியோட வேல்யூ ஒன் பை டென் இந்த ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சியோட வேல்யூ ஒன் பை சிக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டியோட வேல்யூ By 15 by x 2 பை ஃபிஃப்டீன் divided பை எக்ஸ் ப்ளஸ் டூ இதை சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டென் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் இங்கே ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ பை ஃபிஃப்டீன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் மற்ற ப்ராப்ளத்துக்கெல்லாம் என்னட அடுத்த வீடியோஸ் எல்லாம் THANK YOU